பிரதேசத்தில் தீவுப்பகுதி கடல் கடந்த தீவுகளில் வாழ்கின்ற கடற்றொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், உள்ளூர் இழுவை படகுகளினால் மாலை வேளையில் இரவு வேளையிலும் கரையிலிருந்து 500 மீட்டர் தொலைவிலே சட்டவிரோதமாக அத்துமீறி தடை செய்யப்பட்ட தொழிலை இவர்கள் செய்கிறதால அந்த தீவுப்பகுதியில் வாழும் கடற்றொழிலாளர்கள் தீவகத்தை விட்டு வெளியேற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். கடல் சூழ்ந்திருந்தும் கூட அந்த பகுதியிலே அவர்களால் மீனை சுதந்திரமாக பிடிப்பதற்கு உள்ளூர் இழுவைப்படகு ஒருபுறம், சட்டவிரோத கடலட்டப்பண்ணை மறுபுறம், இந்திய இழுவப்படகுகள் மறுபுறம், இந்த தீவகங்களை சுற்றி முழுக்க சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு யாழ் மாவட்டத்திற்கே புதிதாக பதவியேற்றிருக்கும் அரசாங்க அதிபர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீவுப்பகுதியைச் சேர்ந்த தீவுப்பகுதி ஊர்காவற்றை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் சங்கங்கள் சார்பாக இன்றைய மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உள்ளூர் இழுவப்படகு தொடர்பாக அனுமதி அளிக்கப்பட்டதாக நாரா நிறுவனத்தினால் சிபாரிசு செய்யப்பட்டதாக கடந்த வாரம் ஒரு செய்தி பரப்பப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி உண்மை பொய் என்றதுக்கு அப்பால ஒரு நாரா நிறுவனம் விஞ்ஞானிமார் ஆய்வு செய்யப்பட்டது என்று கூறுகின்றார்கள். ரால் பிடிப்பதற்குத்தான் அந்த இழுவமடி தொழிலை செய்ய வேண்டும் என்றும் அதனால் ஏற்றுமதி வரும் என்றும், கடலட்டையும் ஏற்றுமதி, ராலும் ஏற்றுமதி, முழு சட்டவிரோத தொழிலும் ஏற்றுமதி என்று இந்த நாரா விஞ்ஞானிமார் ஆய்வு செய்திருக்கின்றார்களா, அல்லது தனியே ராலை பிடிக்கிறதுக்குரிய பொறிமுறை இருக்கா? ஒரு விஞ்ஞானிமாற்ற ஆய்வு ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். இதே இழுவப்படகுக்கு விஞ்ஞானிமார் 2017 முன்பு உள்ளூர் இழுவப்படகாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு இழுவப்படகாக இருந்தாலும் சரி, தடை செய்யப்பட வேண்டும் என்று ரிப்போர்ட்டு கொடுத்த நாரா இப்பொழுது அதுக்கு மாற்றீடாக இன்னும் ஒரு அறிக்கையை கொடுக்கின்றது. இந்த நாராவின் அறிக்கை வடக்கிலே இருக்கிற கடற்றொழிலாளருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த நாரா நிறுவனம் வடக்கு கடற்றொழிலாளரை அழிக்கிற ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து செய்கின்றது. பார்த்தால் விஞ்ஞானிகள் ஆக்கப்பூர்வமாக எடுப்பார்கள், விஞ்ஞான ரீதியாக சிந்திப்பார்கள் என்று பார்த்தால் கடற்றொழில் சமூகத்தை ஏமாற்றும் செயலாக இந்த ராலை மட்டும் பிடிப்பதற்கு மடியடிக்க வேண்டும் என்றார்கள். அந்த ராலில் இருக்கிற சின்ன மீன், கணவாய், குஞ்சு இதுகள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது. அதே போன்று அவர்கள் கூறியிருந்தார்கள், யாழ்ப்பாணம், மன்னார், கல்பட்டி, கல்பட்டியிலே கடந்த 1 வருடமும் 3 மாதமாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளூர் இழுவப்படகு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று யாழ்ப்பாணத்திலே பருத்தித்துறை பகுதியிலே காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரையும் மீனுக்குத்தான் இந்த உள்ளூர் இழுவப்படகு அடிக்குது. அப்போ இந்த நாராக்கு தெரியாத ராலுக்கு அடிக்குதுண்டா, பகலில் பருத்தித்துறை பகன் ராலா படுகுது. இதான் விஞ்ஞானி மாற்ற ஆய்வு.